ஆகவே உம்முடைய வார்த்தையை கேட்க தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். மனுஷனுடைய வார்த்தையை அல்ல ஆண்டவரே. தேவன் தாமே நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு எங்களுடைய தேவைக்கு ஏற்ற விதமாக நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய கரங்களே எங்களை முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்லபிதாவே. ஆமென். எடுத்துக்கொண்ட ரோமருக்கு எழுதின நிருபம் 12 முதலாம் 2 வசனத்தை நீங்கள் அவங்க வாசித்த வாக்கியமானது ரோமருக்கு எழுதின நிருபம் 12:2 வசனம். இங்கே அருமையான பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதும் போது அவர் இப்படியாக எழுதுகின்றார், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். நீங்கள் உங்கள் சரீரங்களை விசேஷமாக எதை நாம ஜாக்கிரதையா வச்சுக்கணுமா? நீங்கள் உங்கள் சரீரங்களை. இன்னைக்கு காலையில் இங்க வரும்போது என்ன ஆச்சு? நான் குளிச்சுக்கிட்டே இருந்த பாருங்க, எத்தனை பேர் குளிச்சு வந்தீங்க? எல்லாரும் குளிச்சுதான் வந்திருப்பீங்க. வெரி குட். காலை குளிச்சுக்கிட்டே இருந்தேன். குளிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஆயிடுச்சு, தண்ணி நின்று போச்சு. குழாயில வர வேண்டிய தண்ணி நின்று போச்சு. எனக்கு ஒண்ணுமே விளங்கல். இதுல ஒரு பெரிய அற்புதமான காரியம் என்னன்னா, எங்க வீட்டுல இருக்கவங்க யாருமே வீட்டுல இல்லை, எல்லாம் ஊருக்கு போயிருக்கிறாங்க. ஆக இப்ப நான் தனிமையா இருந்து நான் என்னதான் குரல் கொடுத்தாலும் யாருக்கும் கேட்க போறதில்லை, யாருக்கும் என்னன்னு புரிய போறதில்லை, எதுக்கு நான் குரல் கொடுக்கணும்னு புரிய போறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் என்ன செய்வது? இப்ப குடிக்காம போனா என் மேல என்ன ஆகும்? நாத்தம் அடிக்கும். குடிக்காம நான் இங்க வர முடியாது. ஆக என்னை நான் என்னுடைய சரீரத்தை நான் சுத்தப்படுத்த வேண்டும். கொஞ்ச நேரம் அந்த குழாயை அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த குழாய் உங்களை கையை வச்சு ஆண்டவரே, எப்படியாவது யாராவது ஒருத்தர் இந்த மோட்டரை போட்டு உடனே இந்த டேங்க்கு ஃபுல்லாகி டக்குன்னு தண்ணி வரணுமே அப்படின்னு. ஒன்றுமே இல்லை, இப்படிதான் நினைச்சேன், அவ்வளோதான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா மறுபடியும் சொட்ட ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமாக மெலிசாக தண்ணி வர ஆரம்பிச்சது. யாரோ அதுக்குள்ளே மோட்டரை போட்டாங்க. வெரி குட், நல்ல காரியம். கத்தரிக்கை மகிழ்வு உண்டாகட்டும். கத்தர் இன்று உயிருள்ள ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த காலையில நிரூபிச்சார். அல்லேலூயா. ஒரு சாதாரண காரியம் தான். என்னையா இது ஒரு பெரிய காரியமா? இதெல்லாம் நீங்க தொடச்சிட்டு கூட நீங்க வந்திருக்கலாம். இதெல்லாம் ஒரு பெரிய காரியமா நம்ம நினைக்கலாம். ஆனா அருமையான பரிசுத்த பவுல் எழுதும்போது சொல்றாரு, ஒரு சரீர முக்கியமான காரியம். நீங்கள் உங்கள் சரீரங்களை அப்படின்னு சொல்ற சரீரமா முக்கியமான காரியம். உன் ஆவிக்குரிய ஜீவத்திற்கு உன் சரீரம் மிக மிக முக்கியமான காரியம். உன் சரீரத்தை நீ எப்படி அலங்காரம் பண்ண போகின்றாய்? உன் சரீரத்தை நீ எப்படி வைத்துக் கொள்ள போகின்றாய்? உன் சரீரத்தை எப்படி மேன்மையாக வைத்துக் கொள்ள போகின்றாய் என்பதை புறமதத்தினர் பார்க்க போன, இந்த உலகத்தின் மக்கள் பார்க்க போகின்றார்கள். அதன் பிரகாரம் தான் உன்னை உன் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் உயிருள்ள ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்ள போகின்றார்கள். வேதம் சொல்லுகின்றது, நீ நடக்கின்ற நடக்கையை பார்த்து மற்றவன் உனக்குள்ள இயேசுவாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக நீ வாழும் பொழுது நிச்சயமாக நீ வாயை திறந்து யாரிடத்திலும் இயேசுவாக நல்லவர் என்று சொல்ல வேண்டியதில்லை. உன்னை பார்த்து மற்றவர்கள் இயேசு கிறிஸ்து உயிருள்ள ஆண்டவர், இன்று உயிருள்ள ஆண்டவர் இவருக்குள்ளே இருக்கின்றார் என்பதை அறிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். என் வாழ்க்கையில என்ன மாதிரி ஒரு பயங்கரமான ஆள் இந்த உலகத்திலே கிடையாது. இந்த புளிச்சிலூர், இந்த பம்மல், இந்த அழகாப்பத்தூர், இந்த குற்ற இந்த குன்றத்தூர், இந்த திருநீர்மலை, இதெல்லாம் எனக்கு அத்துப்படி. நான் வரும்போது திடீர்னு யோசித்தேன், இதே ரோட்ல ஒரு காலத்துல நம்ம என்ன பண்ணோம்? ஆனா இன்னைக்கு ஆண்டவர் இதே ரோட்ல வரும்பொழுது அங்கேயெல்லாம் மாட்டிக்கிட்டு ஒரு ஆலயத்துக்கு அவருடைய வார்த்தையை சொல்வதற்கு நம்ம ஏற்றி கொண்டு போகின்றாரே. எத்தனை நல்லவர் முடியாண்டவர். அப்படி என்றால் நம்முடைய சரீரம் எப்படி இருக்கின்றது? நம்முடைய சரீரத்தை நாம் எப்படி வைத்துக் கொள்கின்றோம்? அருமையான
யோசுவா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போற, கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போற, போகும்போது இந்த எரிகோ மதில்கள் உடைக்கப்பட வேண்டும். நமக்கு எதிராக வருகின்ற எல்லா விதமான பயங்கரமான பிரச்சனைகள், வேதனைகள், வியாதிகள், கடன் தொல்லைகள் எல்லாம் உடைக்கப்பட வேண்டும். இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? யோசுவா என்ன சொன்னாரு? ஈட்டி எடுத்துக்கோ, பட்டயத்தை எடுத்துக்கோ, போய் வெட்டுன்னு சொன்னாரா எல்லாரையும்? இல்ல, உன் வாயினாலே நீ ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண, ஆண்டவரை துதி, உன் தேவனை துதி, உன்னை உருவாக்கின ஆண்டவரை துதித்துப்பார். உன் சரீரத்தின் மூலமாக உன் தேவனை துதிக்கும் பொழுது தேவன் உண்மையில் மனதுருகுவார், தேவன் உண்மையில் இரக்கம் பாராட்டுவார், தேவன் மகிமையான காரியத்தை உன் வாழ்க்கையில நிச்சயமாக அவர் செய்வார். ஒரு நாளும் தேவன் கைவிடவே மாட்டார். மே மாதம் 17ஆம் தேதி விடியற் காலை சேலத்தில் இருந்து, சேலம் கல்வராயன் செல்கின்ற அந்த இடத்தில் இருந்து நான் இறங்கி கொண்டிருக்கிறேன். காரை ஓட்டிக்கொண்டு இறங்குறேன், உழைத்து முடித்து கொண்டு இறங்குறேன். இறங்கும் பொழுது பயங்கரமான எனக்கு நெஞ்சு வலி வந்துடுச்சு, பயங்கரமான நெஞ்சு வலி, ரெண்டு நெஞ்சு பயங்கர வலி, ரெண்டு கை அப்படி நின்று போச்சு, பயங்கரமான ஹார்ட் அட்டாக். என் பக்கத்தில் இருந்து சொல்கிறேன், என் நெஞ்சு ரெண்டும் வலிக்கிறது, எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, இந்த காரை கூட எனக்கு திருப்ப முடியல, பயங்கர வலி அப்படின்னு சொன்னேன். ஏறக்குறைய அரை மணி நேரமாக அந்த காரை நான் அப்படியே ஓட்டிக்கிட்டு வந்தேன். ஏன்னா எந்த இடத்திலும் நிற்கக்கூடிய இடமே இல்லை, ஏன்னா மலையிலிருந்து நாங்கள் இறங்கி கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு காரியம் தான் நான் செய்தேன், என் மனதுக்குள்ளே என் வாயை திறந்து என்னால் அதுக்கு மேலே எதுவும் பேச முடியல. நான் சொன்ன ஒரே ஒரு காரியம், ஸ்தோத்திராண்டவரே, 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 ஸ்தோத்திராண்டவரே. எனக்கு தெரிஞ்ச மருந்து அதுதான். என் வாழ்க்கையில் மருந்து சாப்பிட்டு பழக்கமே கிடையாது, நான் மருந்தே தொடர்ந்து மருந்து மாத்திரைகளை தொடாதவன். ஆனால் இப்படிப்பட்ட பயங்கரமான நெஞ்சு வலி, நான் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு வந்தேன். ஒரு இடம் வந்த உடனே ஒரு நல்ல ஒரு டீ கடை இருந்தது, அப்படியே வண்டியை நிறுத்தி இறங்கி என்ன அறியாமல் நான் வேகமாக ஓடினேன். எப்பா எனக்கு டீ கொடுப்பா அப்படின்னு சொல்லி டீயை குடிச்சிட்டு மறுபடியும் காரை எடுத்துட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஹோட்டலை பார்த்தேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் காரை எடுத்து வேகமாக பெங்களூர் பக்கம் திருப்பிக்கிட்டேன் வண்டியை. அங்கே தான் என்னுடைய மகளுடைய வீடு. என் மகள் வீட்டுக்கு போன உடனே ரெண்டாவது அட்டாக் பயங்கரமாக வந்துச்சு. என் மகளும் மனைவியும் கேட்டாங்க, என்னங்க பிரச்சனை? நாங்கள் ஒன்றும் இல்லாமல் கேஸ் தான் பிரச்சனை அப்படின்னு. எனக்கு தெரியும் ஹார்ட் அட்டாக், ஆனால் எனக்கு ஒரு பயம் என்ன, இவங்க என்னை ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிடக்கூடாது. ஆனால் மனசுக்குள்ளே நான் ஜெபிச்சேன், ஆண்டவர் என்னை உருவாக்கி இந்த சரீரத்தை நீர் தான் கொடுத்தீர், ஆண்டவரை இந்த சரீரத்தை நீர் தான் சுகமாக்க வேண்டும், எந்த ஒரு டாக்டர் அதை தொடக்கூடாது ஆண்டவர் என்று சொல்லி நான் ஜெபித்தேன். உடனே கொஞ்ச நேரத்தில் அந்த ஹார்ட் அட்டாக், அந்த அந்த வலி, இரண்டாவது வலி நின்று அடுத்தது சாயங்காலம் 3 மணிக்கு அடுத்த அட்டாக், 3வது அட்டாக், பயங்கரமான வலி, தாங்க முடியல. வீட்டை விட்டு எதிர்க்க ஒரு அருமையான ஒரு பார்க் இருக்குது, அந்த பார்க்குள்ள போய் நடக்கலாம்னு சொல்லி நடக்க ஆரம்பிச்சாலும் நடக்க முடியல. ஒரு பெஞ்சில் வந்து ரெண்டு கையை போட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு நான் சொன்னேன், ஆண்டவரே நான் அருமையான ஊழியத்தை செய்துட்டேன், என் வாழ்க்கையில என்னென்ன அனுபவிக்கணும் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன், எந்தெந்த நாட்டுக்கு நான் போக நினைச்சேன் எல்லா நாட்டுக்கு நீங்க அனுப்பி வைத்தீர், எப்படிலாம் என்னை பயன்படுத்த வேண்டுமோ என்னை பயன்படுத்தி விட்டு போதும் ஆண்டவரே, நான் ஆஸ்பத்திரியில் கொண்டு செல்லாம என் உயிரை எடுத்துக்கொள்ளும், ஒருவேளை நான் போதும்னு நினைச்சேன்னா உயிரை இப்படியே இங்கேயே எடுத்துக்கொள்ளும், இல்லை நான் வேலை நினைச்சேன்னா எனக்கு திரும்ப என் உயிரை கூட ஆண்டவரேன்னு சொல்லி என்னை முழுவதுமா ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்தேன். இப்போ இந்த வருஷத்துல மே மாதம் 17ஆம் தேதி நடந்த இந்த கதை, இது கதை இல்லை, இது உண்மை, என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். நீங்கள் நம்புறீங்களே இல்லையோ, அடுத்த 2 நிமிஷத்தில் எல்லாம் சரியாயிடுச்சு, வீட்டுக்கு நான் போனேன். அப்போ தான் என் நண்பர்களிடத்துலாம் சொன்னேன், எனக்கு பயங்கரமான வழி, எனக்காக ஜெபித்து கொள்ளுங்க, ஜெபித்து கொள்ளுங்க, எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்புனேன். எல்லாம் சொன்னால் உங்களுக்கே ஜெபிக்கிறேன், கத்தர் உங்களை கைவிட மாட்டார், கத்தர் உங்களை கைவிட மாட்டார்னு சொன்னேன். ராத்திரி 11 மணி இருக்கும், பயங்கரமான 4வது அட்டாக், 4வது நெஞ்சு வலி. இந்த சமயத்தில் என்னால் பேச முடியல, என்னால் உட்கார முடியல, என்னால் படுக்க முடியல, அந்த புழு போல சுருங்கிட்டேன். என்ன பண்ணுன்னு தெரியல. இல்லைன்னு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆஸ்பத்திரியில் சேர்த்து உடனே ஆப்ரேஷன் நடக்க ஆரம்பிச்சது. ஆப்ரேஷன் நடந்து கொஞ்ச நேரத்தில் என் உயிர் போயிடுச்சு. என் உயிர் போயிடுச்சுன்னு சொல்லி சொல்வதற்காக அந்த டாக்டர் இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் விட்டு வெளியே வர வந்து பார்க்குறத என் மருமகனை காணும்.
என் மனைவி மட்டும் முழந்தாள் படிவிட்டு கதறி அழுது ஜோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே என் புருஷனை காப்பாத்த, என் புருஷனை காப்பாத்த, உங்களுடைய ஊழியக்காரர் நல்லவா என்று சொல்லி அவர்கள் அழுந்து புலம்பி செபித்துக் கொண்டிருப்பதை இந்த டாக்டர் பார்த்தார். இந்த டாக்டர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல, ஒரு வட இந்திய மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் ஆண்டவரை அறியாதவர், இயேசுவால் யாரும் தெரியாதவர். அவர் இந்த காட்சியை பார்த்த உடனே எப்படி இந்த அம்மாட்ட சொல்றது இருந்தாலும் செத்துட்டான் எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஆபரேஷன் தியேட்டர் கூட வந்திருக்கிறார். வந்த சமயத்தில் அந்த மானிட்டர் அப்படி பார்த்துருக்கிறார். பார்த்த சமயத்தில் அந்த மானிட்டரில் ஏதோ ஒரு லைட் சின்னதாக அப்படி கிளிக் ஆகி போனதை அவர் பார்த்துருக்கிறார். பார்த்த உடனே இவருக்கு கொஞ்சம் உயிருக்குன்னு சொல்லி மறுபடியும் என்னை பம்ப் பண்ணி என்னை தூக்கிட்டு வராங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் முடிக்கும் போது பார்க்குறேன், என்னுடைய கரங்களில் இந்த இடத்துல இந்த முட்டியில் ஒரு சின்ன துள் சுற்றி வச்சு அவர் தட்டிக்கிட்டு இருக்கிறார். தட்டிட்டு என்ன பார்த்து கேட்குறாரு, பகவான் கண்ணன் நான் முடித்தேன். முடித்த உடனே என்னை கேட்குறாரு, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. நான் சொல்கிறேன், நான் ஒரு ஆர்ச் பிஷப் அப்படின்றேன். அவர் சொல்கிறாரு, உங்கள் பதவியை கேட்கல, உங்கள் பேர் என்ன சொல்லுங்க அப்படின்றார். மறுபடியும் ஆர்ச் பிஷப் அப்படின்றேன். இல்லை மறுபடியும் அவர் கேட்குற உங்கள் பேர் என்ன அப்படின்னு பேரை சொல்லிட்டு உங்கள் அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்னாரு. அட்ரஸ் சொல்லி முடிச்சுட்டு நான் சொன்னேன், டாக்டர் ஒருவேளை எனக்கு உயிர் வந்துச்சான்னு செக் பண்ணுறீங்களா, நான் கான்ஷியஸாக இருக்குன்னு செக் பண்ணுறேன், கவலைப்படாதீங்க, என் இயேசு எனக்கு உயிர் கொடுத்தார் அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் சொன்ன மாத்திரத்தில் அந்த டாக்டர் ஆச்சரியப்பட்டு போன. மூணாம் நாள் வந்து அதே ஐசியூ வார்டில் நான் இருக்கும்போது என்ன சொன்னார், பிஷப் நீங்கள் சாதாரண நாள் எத்தனையோ கிறிஸ்தவர்களை நான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறேன், எத்தனையோ ஊழியக்காரன் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறேன், 10 நிமிஷம் உங்களுக்கு உயிர் போயிடுச்சு, ஆண்டவர் தான் உங்களுக்கு திரும்ப உயிரை கொடுத்துருக்கிறார், அதாவது ஆண்டவருக்கு மகிமையான காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் இடத்துல சொல்லி சொன்னாரு. தைரியமா ஒரு வார்த்தை சொன்னீங்க, இயேசு எனக்கு உயிர் கொடுத்தார்னு நீங்க சொன்னீங்க. அல்லேலூயா. ஒரு இந்து மனுஷன் முன்னாடி கத்தர் எனக்கு 4 தடவை அட்டாக்க வர வச்சு அவருக்கான சாட்சியா இருக்கும்படியாக அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல அவருடைய வார்த்தையை சொல்லும்படியாக அவரை மகிமைப்படுத்தும்படியாக சூழ்நிலைக்குள்ளாக ஆண்டவர் என்னை கடந்து செல்லும்படியான பாக்கியத்தை எனக்கு கொடுத்தார். என் அன்பு பிரியமுள்ள நண்பு சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு நான் சொல்லட்டும். இந்த சரீரமானது ஒருவேளை நமக்கு அற்பமான காரியமாக நாம நினைக்கலாம், ஆண்டவருடைய பார்வையில் இது மென்மையான காரியம். ஆகவேதான் பரிசுத்த பவுல் எழுதும்போது சொல்லுகின்றார், உங்கள் சரீரங்களை என்று சொல்லி சரீரத்தை குறித்து என்ன சொல்லுகின்றார், பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியுமான என்ன செய்யணுமா, ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். இந்த சரீரம் உனக்கு சொந்தமானதல்ல, இந்த சரீரம் உனக்கு சொந்தமானதல்ல, இது தேவனுக்குரிய சரீரம். ஆகவே இந்த சரீரத்தை உன் தேவனுக்கு ஜீவ பலியாக நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுடைய எடுத்து அவர் பயன்படுத்துவார். இந்த உலகத்துல நான் செய்யாத வேலையே கிடையாதுங்க, ஆனா எதுலையுமே எனக்கு திருப்தி இல்லை, எதுலையுமே எனக்கு சந்தோஷம் இல்லை, எதுவுமே எனக்கு சமாதானம் கொடுக்கல, என் வாழ்க்கையில நான் பார்க்காத பணமே கிடையாதுங்க. நான் சொல்றது 1980 இந்த உலகத்தில் உள்ள ஏறக்குறைய 5 நாட்டு காசை என் கை பார்த்துச்சு. 5 நாடுகளின் காசை 1980 நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்பவே 5 நாடுகளின் பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணும் தெரியாம இஷ்டத்தை நான் செலவு பண்ணுவேன். ஆனா ஆண்டவர் என்னை பார்த்தார். ஆண்டவர் என்ற ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், உன்னை நீ ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பார், உன் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பார். நீ நினைக்கின்ற காரியத்தை நான் உனக்கு செய்வேன், நீ ஆசிக்கின்ற காரியத்தை நான் உனக்கு லகுவாக்கி தருவேன், நீ கவலைப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் என்னை அவருடைய சித்தத்திற்கு என்னை நான் முழுதுமாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவரின் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று வரைக்கும் நான் சொல்ல முடியும், எனக்கு ஒரு குறை கிடையாதுங்க. என்றைக்கு இந்த வேதாப புஸ்தகத்தை என்னுடைய கரணங்களில் ஏந்தி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சேனோ, என்றைக்கு என்னுடைய சரீரத்தை முழுவதுமாக ஆண்டவருடைய கரங்களில் ஜீவ பலியாக நான் ஒப்பு கொடுத்தேனோ, இதுவரைக்கும் எனக்கு ஒரு குறை இல்லை. எனக்கு ஏதாவது தேவைன்னா முழங்கால் படியிடுவேன், ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், இது எனக்கு தேவையா இருக்கு ஆண்டவரே, தயவு செய்து எனக்கு கொடுவோம் அப்படின்னு சொல்லி சில நேரங்கள் ஆண்டவர் சொல்லுவார், மகனே இது இப்போதைக்கு இது உனக்கு தேவை, அதனால தான் நான் நிறுத்தி வச்சிருக்கேன், கொஞ்ச நாள் பொறுத்து நான் உனக்கு தரேன்.
கொஞ்ச நாள் பொறுத்து நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். நான் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருப்பேன், ஆண்டவரை தர்ற வரைக்கும் காத்திருப்பேன். பிரியமான என் தேவ ஜனமே, உன் சரீரங்களை பரிசுத்தமும் உன் சரீரம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். நல்லா சிந்திச்சு பாருங்க, நம்முடைய சரீரம் பரிசுத்தமாய் இருக்கா? நம்முடைய சரீரத்தை குறித்து நாம் என்றைக்காவது சிந்தித்து இருக்கிறோமா? அழகா ட்ரெஸ் பண்ண நினைக்கிறோம், அழகா தலைவாரம் நினைக்கிறோம், அழகா எல்லாம் செய்யணும் நினைக்கிறோம். ஆனா இந்த சரீரத்தை தேவனுக்கு பரிசுத்தமா நாம் வைக்க வேண்டும் என்று சொல்லி சிந்தித்து இருக்கிறோமா? இந்த நாள் காலையிலே ஆண்டவரிடத்துல மீண்டும் ஒரு முறை நம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நீர்தான் எனக்கு எல்லாம் என்று நாம் சொல்லுவோம். எனக்கு இரண்டாவது வாழ்க்கை, எனக்கு இரண்டாவது வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உண்மையாகவே சொல்லுவேன், ஆண்டவர் எத்தனை நல்லவர், எத்தனை பெரியவர். நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன திருமண உயிர் பெற்றவன் சொன்னேன், எதுக்கு ஆண்டவரே போதுமே, எவ்வளவு நல்ல ஊழியம் செய்துட்டேனே. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, சில காரியம் நீ கேட்ட மகனை இன்னும் நான் உனக்கு தரல, அது கூட உன் உயிரை நான் எடுக்க விரும்பல, அதையும் நீ பெற்றுக்கொள்போ. நமக்கு கொடுப்பேன் சொல்லுகின்ற ஆண்டவர் நிச்சயமாக அவர் கொடுப்பார். நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க திகைக்க வேண்டாம். ஐயோ இது என்ன நடக்கும், ஐயோ என் பிள்ளையுடைய வாழ்க்கை என்ன நடக்கும், ஐயோ என் மனைவியுடைய வாழ்க்கை என்ன நடக்கும், என் புருஷனுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கு, என் குடும்பம் எப்படியா இருக்கு, பயப்பட வேண்டிய தேவையே இல்லைங்க. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமா வைங்க, போதும், அவ்வளவுதான். ஆண்டவர் கேட்பது அவ்வளவு, பரிசுத்தமா நீ வைத்துக் கொள்ளும் சரீரத்தை, உன் சரீரத்தை பரிசுத்தமா நீ வைத்துக் கொள்ளும் பொழுது தேவன் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர்கள் சொல்லுவோம், ஆண்டவரே என்னை முழுதுமா நான் அர்ப்பணிக்கின்றேன், ஆண்டவரே என்னை கூட கரத்திலே நான் முழுதுமாய் அர்ப்பணிக்கின்றேன், ஆண்டவரே தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் ஆண்டவரை நீர் பொருட்படுத்திக் கொள்ள என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களை நாம் ஒப்படைக்கும் பொழுது உன் சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து உன் மனம் புதிதாகிறதுனாலே நீ மறுபுறமாக மாற்றப்படுவாய் என்று சொல்லி ஆண்டவர் காலை நேரத்திலே நமக்கு அருமையான ஒரு வாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த வாக்கியத்தின்படி கர்த்தர் நிச்சயமாக நடத்துவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவர்.